அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏது சொல்கிறாங்க வா, சொல்கிறேன் சொல்கிறேன் வா. நிறைய பேர் கேட்குறீங்க தக்காளியை ப்ராங்க் பண்ணுங்க ப்ராங்க் பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஒரு ப்ராங்க் யோசிச்சிருக்கோம் நானும் சரணும், பட் இதை பண்ணால் கண்டிப்பாக அவ ஃபீல் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். இறங்கு என்ன சொல்கிறேன். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு சென்னை கிளம்புறோம். கிளம்புறோம், வேலை கிடச்சிருக்கு, வேலை தேட போகிறோம், கிடைக்கல தேட போகிறோம். போயிட்டு வந்துடும். சரியா, சரிவா, அவ்வளோதான் அதுக்கு சொல்றதுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே. அப்புறம் உண்மை நாங்க சென்னை போடுவோம். ரோபோட் இப்படி திரும்ப, ரோபோட் இப்படி போங்க. ஹலோ நண்பா, நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். நேற்று என் தக்காளியை ரொம்ப ப்ராங்க் பண்ணிட்டாங்க, ஃபீல் பண்ண வச்சிட்டோம். ஆமாம், நேற்று வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வேறு போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபுல் வீடியோ போடு ப்ரோ, ஃபுல் வீடியோ போடுன்னு. இதான் ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருப்போம். ஆமாம், ட்விஸ்ட்டே கடைசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். ஹலோ நண்பா, நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். நிறைய பேர் கேட்குறீங்க தக்காளியை ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஒரு ப்ராங்க் யோசிச்சிருக்கோம் நானும் சரணும், பட் இதை பண்ணால் கண்டிப்பாக அவள் ஃபீல் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவளை கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கணுங்க. ரொம்ப நாள் என்னை ரொம்ப வெறுப்பேத்திட்டா, அதனால் இப்போ நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறோம். இப்போ மேடம் வேறு கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க, நான் தான் அழைச்சிட்டு போகணும் கோயிலுக்கு. இப்போ கால் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ப்ராங்க் பண்ணுறோம், வச்சு அல்லுவை விட்டுட்டு தாங்க அனுப்புகிறோம். ரொம்ப வெறுப்பேற்றிட்டு அந்த ரெண்டு நாள் என்னை போட்டு. இப்போ நான் அவ்வளோ வெறுப்பை ஏற்ற போகிறேங்க. இப்போ கால் பண்ணி கேட்போமா என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. என்னை அப்பயே சீக்கிரமா சீக்கிரமான்னா, நான் சரண் வீட்டில் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன். என்னான்னு பண்ண தெரியலை, என்ன என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. ஃபோன் ஒன்று தான் இருக்குமாயா, விடு, அந்த ப்ராங்க் பண்ணிவிடுவோமா அவளை, இப்பயே பண்ணிவிடுவோம். இரு, ஏன்னா இது நேரம் தான். ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. கண்டிப்பா கடுப்பாயிடுவா பெரு, இன்னைக்கு வெறுப்பு. உன்னை அடிச்சாலும் தெரியாது, எனக்கு காதுல சவ்வு ஊத்து விடுமோ பயமா இருக்காது. நூறுல வரணும். ஹலோ, நாங்க கோயிலுக்கு கிளம்புறியாண்ணா, அப்படியே கொஞ்சம் வரியா? சரி, ஷால் ஒழுங்கா போட்டுக்க, அப்புறம் மாஸ்க் போட்டுவா. சரி, கிளம்பி இன்னும் வரட்டுமா? இப்பதான் சரணம்மா விட்டாங்க எங்களை வீட்டிலேருந்து. சரி, கிளம்பிடுறேன். சரி, சுடிதார் போட சொன்னா சுடிதார் போடலையாண்டா. சரி, அப்படியே வரட்டும். இங்க இருக்கிற கோயிலுக்கு எதுக்கு சுடிதார்? ஆமா, அவன் நீ கோயிலுக்கு போன மாரி தான் பாரு. இன்னைக்கு சரணு செத்தாங்க. ஓகே, போயிட்டு வெறுப்பு ஏத்துறோம். என்ன ப்ராங்க்னு பாருங்க. இது ப்ராங்க்னு சொல்ல முடியாது, அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறோம். நானும் சரணும் ஆல்ரெடி பேசி வச்சுட்டோங்க, இந்த ப்ராங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அவள் எமோஷ்னல் ஆகிறாளா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கணும் நாங்களும். என் மேலே உள்ள பாசத்தை பார்ப்போம் எப்படின்னு. பசங்களாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிகளும் தான் எனக்கு தெரியாது தரனுக்கு. நீங்கள் அவனை என்கிட்ட கமெண்ட் பண்ண, என் தரம் என்ன ஏன் இப்படி அடிக்கிறாங்கட்டு என் இதில் கமெண்ட் பண்ணாதீங்க. அதை அவள் அடிக்கிறானா அவள்கிட்ட போய் பேசுவீங்க. அக்கா தம்பி அப்படி தான் இருப்பாங்க. எம்மி சரணே பார்த்துக்க, அவனுக்கு அடிவுள் தான் தெரியாது. நீங்கள் பண்ணுற ப்ராங்க்கு என்னைய போட்டு அடிக்கிறீங்க. ஆமாண்டா, அப்புறம் அக்கா காரிட்ட நீ தான் அடி வாங்கணும், நானும் அடி வாங்குவேன். இல்லை, ப்ராங்க் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன். நீ ப்ராங்க் பண்ணுறப்ப என்னை அடிக்கிறாள் அந்தமாரி வாங்க. நீ ப்ராங்க் பண்ணால் என்னை அடிக்கிறா, நான் ப்ராங்க் பண்ணால் உன்னை அடிக்கிறா, இது என்ன லாஜிக்னே தெரிலப்போ. அடி வாங்க தயாரா சரணே. நான் ஓரத்தில் நின்றுறேன், நீ மட்டும் போயிட்டு வந்துடியா. சரி, நான் உன்னை பிள்ளையார் கோயிலில் இறக்கி விட்டு நான் அழைச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வரேன். என்ன விட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க? ஐயோ, எல்லாரும் தக்காளி இப்போ எமோஷனல் ஆகுறது, கோபப்படுறத பார்க்க போகிறீங்க. அவன் கிளம்பி தான் நிற்கிறாளாம். மாஸ்க்கு போட சொல்லிட்டாங்க, நல்ல வேலை. ஏன்னா எடிட்டிங்கில் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு. நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறப்ப கூட ஓகே, நல்ல வேலை. ஏன்னா இப்படியே கிளம்பு மாஸ்க் போட்டால் தான் அவளுக்கு சந்தேகம் வராது.
அப்படியே கோ இறங்கிக்க, நான் போயிட்டு அவளை அழைச்சிட்டு வரேன். இங்கே எங்க இருக்க அந்த ஏ கிளம்பி நிக்கிறியா? வாங்க. என்னடி ட்ரெஸ் இது? ஏறு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏறு சொல்றாங்க. வா சொல்றேன் சொல்றேன். வா இரு சரணிங்க, நிற்கிறான் பார்த்துட்டு போவோம். ஏய் சரண், காக்காவா இறங்கு. என்ன அது சொல்லு. சொல்றேன். ஏண்டி வண்டி மேலே நிற்கிற? எப்பா சரிங்க, வா ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் வைக்க மாட்டோம். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு சென்னை கிளம்புறோம். கிளம்புறோம், வேலை கிடைச்சிருக்கு. வேலை தேட போறோம், கிடைக்கல தேட போறோம். அதெல்லாம் அப்ப கிளியர் பண்ணிக்கிறேன். கிளம்புறோம். படிச்சதுக்கு வேலை இல்ல, வேற வேலை நாங்க போறோம். இங்க பாருடா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருடா, என்னையா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க கிளம்புறோம், இங்க விட்டுரு. வேலைக்கு போறேன். கையில காசு இல்ல, உங்ககிட்டயே பிச்சை எடுக்கணும். நாங்க கிளம்புறோம். அரியரை நாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறோம். ஒரு முடிவு கூட எதுவுமே சொல்லாம இஷ்டத்துக்கு கிளம்புறேன். போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு ஒரு மாசம் தான் போயிட்டு வந்துடும். ஒரு மாசம் கிடையாது, மூணு மாசம் போட்டுருக்காங்க. சரி, மூணு மாசம் ஊடுறி சட்டைய ஊடுறி. நாங்க போயிட்டு வந்து என்ன உனக்கு பிரச்சனை? என்ன சம்பாரிச்சு காசு கொண்டு வரும். என்னடி எங்கயும் போலடி வாடி, சத்தியமா போலடி. ஐயோ பூனை உடைச்சிட்டாளா? காது கிழிஞ்சிட்டு போ, தாவை கொட்டை. சரி விடு, எங்கயும் எங்கயும் போட. உன் மேல சத்தியமா வாடி. நீ தான் எனக்கு எல்லாம் தாய் கிழவி, நீ தாண்டி. சரியா, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. கோயிலுக்கு போயிட்டு வருவா? அத்தாடி நான் போயிட்டு வருவேன். அத்தாடி இப்படிலாம் கோவப்படாதடி. அடிக்கி ஒன்னால என் சவ்வு கிளிய போது ஒரு நாள் பாரு. நீ தான் ஆஸ்பத்திரி செலவு பாக்குறவா? சரி வா, சரி வா, வா வா கோயிலுக்கு வா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வாப்பா, ஓராதாண்டி பண்ற உண்மையிலே அப்பனா உண்மையை நாங்கள் சென்னை போயிடுவோம் பாத்துக்க. கோபட்டுடும் போறேன். 10 மணி வரைக்கும் கடை உண்டு, லேட்டா விட போலாம்.
ஏண்டி இல்ல விளையாடி விளையாடி சொன்ன விளையாடி சொன்ன போன் அடிச்சிரா போன் அடிச்சிராத என்ன ஏதோ ஐயோ ரொம்ப கூப்பிடுறாங்க ஓகே இந்த வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க பாய் அமுக்கு டுமுக அமால் டுமால்.